ப்ரமோல ஒன்னு இருக்கும் எபிசோட்ல இன்னொன்று இருக்கும் மக்களை ஏமாத்துறது கமல்ஹாசன் அவர்களுக்கு இந்த பிக் பாஸ் புரமோல வந்து நான் சொல்றேன் பட் வெளியிலையும் வந்து பல மக்கள் அப்படித்தான் சொல்றாங்க பட் நமக்கு இப்போதைக்கு அது தேவையில்லை அரசியல் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் பேசுவேன் ஓகே சோ அப்படி இருக்கக்குள்ள இந்த மரியாதை அப்படின்ற டாபிக் வருது நீங்க பாத்தீங்கன்னா பிரதீப் அவர்கள் வந்து வெளியில் போக காரணம் இருநூறு பெர்சன்ட் கமல்ஹாசன் அவருடைய ஈகோ அவருடைய அந்த மின் அண்ட் அவர் சார்பாக அவரது சிபாரசின் காரணமாக இந்த பிக் பிக்பாஸ்க்குள்ள போன மாயா பூர்ணிமா பாபா செல்லத்துறை அப்புறம் ஜோவிகா சோ இந்த நாலு பேரோட வளர்ச்சிக்கு தடையாக பிரதீப் அவர்கள் இருந்தார்கள் என்பது ஒரு ரீசன் பட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த சொரை கேட்க மாட்டேன் அப்படின்னு வந்து பிரதிபி சொன்ன ஞாபகம் இருக்கா அந்த விடயம் இப்போ என்ன அப்படின்னா கமல்ஹாசன் வந்து இந்த எபிசோட்ல கண்டிப்பா மாயா பூர்ணிமா ஜோவிகா நிக்ஷன் அவங்களுக்கு வந்து சொம்பு தூக்குவாரு கண்டிப்பா நிக்ஷனும் வந்து ஒன் ஆஃப் தேவரேட் ஆஃப் கமல்ஹாசன் சரிங்களா அது நான் ஃபர்ஸ்ட் வீக்கே நான் சொல்லியிருப்பேன் சோ இந்த மேட்டரை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ஃபுல்லா பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கமல்ஹாசன் வந்து எப்படி அவருக்கு ஒரு பக்கம் ஆணவத்தி மாரி இருக்கு பணத்தையும் இருக்கு அதிகாரத்தையும் இருக்கு நான் தான் எல்லாம் அப்படி என்பது என்னோட தாத்தா காலத்திலேருந்து அப்பா காலத்திலேருந்து என் காலத்திலேருந்து இனிமேல் என்னோட பிள்ளை இருந்தால் கூட அவருடைய அந்த திமிர பற்றி எல்லாருமே சொல்லுவாங்க சரிங்களா முக்கியமாக இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும் கமலாசன் போன வீக்கன் சொன்ன போய் போன வீக்கெண்டு போன வீக்கன் சொன்ன போய் என்ன அப்படின்னா பத்தொன்பது வயசுல என் அண்ணா எனக்கு அடிச்சாரு கெட்ட வார்த்தை பேசுறேன்னு அதுலேருந்து நான் கெட்ட வார்த்தை பேசுறேன் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார் கமலாசன் ஆனால் இந்தியன் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அதுல வந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி தேர்தலுக்கு மேல அவருக்கு தெரிஞ்ச ஆறு ஏழு மொழிகளால கெட்ட வார்த்தை எல்லாரும் பார்க்க வச்சு திட்டிக் கொண்டிருந்தாரு இது இன்டர்வியூக்களே வந்த விடையும் சரிங்களா சோ இப்படி பொய்களும் சரி முதுகுல குத்துற வேலைகளும் சரி பல விடயங்கள் வந்து கமல்ஹாசன் பண்ணியிருக்காரு அது அவர் சொன்ன பொய்களே நிரூபிக்கப்பட்டிருக்கு சுஜித்ரா அவர்களுடைய இன்டர்வியூ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளவு தூரம் கமல்ஹாசனை பத்தி உண்மை அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சரிங்களா ஓகே சோ அப்படி இருக்கக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து பிரதீப் அவர்கள் வெளியில போக காரணம் வந்து நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பிரதீப் அவர்கள் வந்து ஒரு வார்த்தைன்னு சொல்லுவாங்க ஏன் எல்லாருக்குமே முக்கியமா மாயா பூர்ணிமா ஜோபிகா நிக்ஷன் இவங்க எல்லாருக்குமே சொல்லுவாங்க நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அடுத்த வீக் இந்த வீக் நான் போகாம இருந்தேன்னா அடுத்த வீக் என்னோட சம்பவம் வேற மாதிரி இருக்கு சோ இந்த ஷோ ஆரம்பிக்கக்குள்ளே கமல்ஹாசனோட மெயின் விருப்பம் நாட் பிக் பாஸ் டீம் நாட் விஜய் டிவி பட் கமல்ஹாசனோட மெயின் விருப்பம் ஒரு ஃபீமேல வின்னர் ஆகணும் அப்படி என்பது அண்ட் அடுத்ததே அந்த ஃபீமேல் வந்து அவருடைய பேவரட்டா இருக்கணும் அவருடைய பார்வையில இப்போ இருக்கு மாயா பூர்ணிமா ஜோவிகா சரிங்களா அண்ட் அதே நேரத்துல அவரது சிபாரசின் மூலமோ அவரது சப்பாட் சப்போர்ட் மூலமோ வந்த டு பாபா செல்லத்துறை அவர்கள் நிக்ஷன் அவர்கள் சரிங்களா சோ இதுல பாபா செல்லத்துறை அவர்கள் வெளியில போயிட்டாங்க அதற்கு காரணமும் பிரதீப் அவர்கள் சோ இங்க மாயா பூர்ணிமா ஜோவிகா நிக்ஷன் இவங்களுடைய முகத்திரையை கிழித்திருந்தது நம்ம பிரதீப் அவர்கள் ஈவன் கமல்ஹாசன முகத்திலேயே கூட சரிங்களா சோ அப்படி இருக்கக்குள்ள வெளி உள்ளுக்குள்ள இந்த டீம் இந்த குள்ள இந்த என்னன்னு சொல்லலாம் இந்த கூட்டம் வந்து புள்ளி கேங் கூட்டம் வந்து எப்படி பிரதீப வெளியில அனுப்ப ஒரு திட்டம் போட்டுச்சோ அதே போல கேங் லீடர் கமல்ஹாசன் ஒரு ஒரு திட்டம் வந்து போட்டாரு அதோட சேர்த்து பிரதீப் அவர்கள் கமல் சார் சொன்னா கூட நான் வந்து சோரி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சரிங்களா சோ அப்போ அந்த இந்த இன்னைக்கு மரியாதை அப்படின்னு பேசாருல அவர் வந்து இன்னும் பிரதீப் மீது அதாவது பெரிய பெரிய நபர்களிடம் பிரதீப் தூக்கணும் தூக்கணும் அப்படின்னு இருந்ததுக்கு காரணம் அந்த சொல்லி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது இப்ப வந்து இந்த கமல்ஹாசன் என்ன அப்படின்னா இந்த பிரமோல விசித்ரா அவர்கள் அண்ட் விசித்ரா அவர்கள் அவங்க தான் சொல்லிப்பாங்க மேம் சொல்லு அப்படின்னு அப்ப வந்து இவர் வந்து மரியாதைய தட்டில வச்சு கேட்கறாங்க தட்டில வச்சு கொடுத்தாலும் இந்த இது இது பத்தாது இன்னும் தான் அப்படின்றாங்க ஸ்பூன்ல கேட்பாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தொடரல் பண்ற மாதிரி இதுதான் சொல்றாரு சரிங்களா இவர் வந்து என்ன எபிசோட்ல பேசுவாருன்னா கண்டிப்பா மாயா பூர்ணிமா ஜோவிகா இவங்க பக்கம் தான் வந்து சொல்லுவாரு கமல்நாசனை பொறுத்த வரைக்கும் நான் பல பேர் சொல்லியிருப்பாங்க இப்ப யூடியூப்ல இன்டர்வியூல பாத்தீங்கன்னா தெரியும் அவர் வந்து தான் தான் அப்படின்னு இருக்கிற ஒரு நபர் தன்னை விட இன்டெலிஜென்டா இருக்கிற பீப்புள் அவருக்கு கண்டாலே பிடிக்காது சரிங்களா உதாரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களோட அவர் வந்து இதுவரைக்கும் இணைந்து நடிக்காத காரணம் அவருக்கே தெரியும் ரஜினிகாந்த் சார் எங்கயோ இருக்காங்க அவர் எங்கயோ இருக்காருன்னு அவர் எதிர்பார்க்கல ஆரம்பத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இவ்வளவு பெரிய ஆளா வருவாருன்னு அதுக்கப்புறம் வந்து அவர் நிறைய வேலைகள் பண்ணாரு ரஜினி சார் முதல குத்துறது இப்போ கூட இந்த விக்ரம் படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து ட்விட்டர்ல வந்து ரஜினிகாந்த் சார் சூப்பர் ஸ்டாரை பத்தி பேட்டா ஒரு நெகட்டிவ் கமெண்ட் போடுறதுலாம் இவருடைய பெய் போஸ்ட் தான் சரிங்களா சோ இப்படி இவர் வந்து தன்னை விட ஒருத்தன் பெருசா இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நினைக்கிறவங்க தான் கமல்ஹாசன் அவர்கள் படித்தவர்களுக்கு நாலே இவருக்கு பிடிக்காது அப்படின்னு இருக்கு அப்படி இருக்கக்குள்ள இப்ப கமல்ஹாசனோட முகத்திரையை வந்து கிழிச்சு கொண்டிருக்கும் நபர்கள் வந்து ரெண்டு பேரு அதுல முக்கியமான நபர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய விசித்ரா மேம் அவர்கள் சரிங்களா அவங்க வந்து நியாயப்படி கரெக்டா அறிவுள்ள விதமா பேசுறாங்க பட் கமல்ஹாசன் என்ன அப்படின்னா சொம்பு தூக்குற விதமா பேசிக்கொண்டிருக்காரு சரிங்களா நோ லோஜிக் நோ சென்ஸ் அப்படின்ற மாதிரி அப்போ எப்போ பிரதீப் அவர்களுடைய நவம்பர் நாலாம் தேதி விசித்ரா அவர்கள் அர்ச்சனா அவர்கள் தினேஷ் அப்புறம் வந்து அன்னபாரதி இதுல அன்னபாரதி வெளியில போயிட்டாங்க பற்றிய வீடியோ அடுத்த வீடியோ நான் போடுறேன் என்ன நடந்துச்சு உண்மையில அப்படின்னு வெளியில இருக்கிறது அர்ச்சனா அண்ட் விசித்ரா சரிங்களா இதுல விசித்ரா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த நவம்பர் நாலாம் தேதியே அந்த பையன் இருக்கட்டும் சார் அப்படின்னு உரிமைக்குறது தூக்கல ரெட் கார்டும் குடுக்கல விஜி அர்ச்சனா அவர்களும் அப்படிதான் அண்ட் இப்ப அடுத்த நவம்பர் அஞ்சாம் தேதி கமல்ஹாசன் பண்ணது தப்பு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு கமல்ஹாசன் ஒரு டிசிஷனுக்கு எதிராகவும் சரி

அவர் வந்து தன்னை எதிர்த்து பேசினவர்கள அவர் விட்டதா இது இது வரைக்கும் இல்லை பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் ஓவியாவா இருக்கட்டும் அப்புறம் வந்து மோம்தாஷ் அவர்களா இருக்கட்டும் மதுமிதாவா அவர்களா இருக்கட்டும் சனம் ஷெட்டி அவர்களா இருக்கட்டும் அண்ட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதீப் அவர்களா இருக்கட்டும் லாஸ்ட் லாஸிஸ் ஜெரனி அவர்களா இருக்கட்டும் கமல்ஹாசன் வந்து சுஜித்ரா அவர்கள் அவங்க இன்டர்வியூல சொல்லிப்பாங்க கமல்ஹாசன் ஒருத்தரை வந்து துன்பப்படுத்தி அதுல இன்பம் காண்பார் அப்படின்னு எக்ஸாக்ட்லி இந்த நபர்களோட சீசன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாரு என்னத்தை பண்ணார் அப்படின்றது உங்களுக்கு புரியும் மகத்த ராகவேந்திராவுக்கு ரெட் கார்டு கிடைச்சிது ஆனா அந்த ரெட் கார்டு கிடைக்க காரணமே கமலாசன் தான் ஏன்னா மகத்தவர்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு முதல் ரெண்டு வீக்குமே மும்தாச்சி அட்டாக் பண்ணு அப்படின்னு மோட்டிவேட் பண்ணவரே கமலாசன் தான் அந்த எபிசோட் பாத்துட்டு உங்களுக்கு உண்மையா புரியும் சரிங்களா சோ அப்படி இருக்கக்குள்ள இப்ப கமல்ஹாசனோட புல் அட்டாக் வந்து நம்ம விசித்ரா மேம் தான் இருக்கு ஆனா கண்டிப்பா விசித்ரா மேமார்கள் அவங்களுடைய செருப்படியை கொடுத்து கொண்டு தான் இருப்பாங்க சொல்ல வரது என்ன அப்படின்னா சில பேர் புறமோ பார்த்துட்டு ஆஹா கமல்ஹாசன் விசித்ரா பக்கம் இருக்காரு மரியாதையை பற்றி பேச போறாரு ஆஹா அப்படின்னு பண்ணீங்கன்னா அங்க உங்களுக்கு எல்லாம் கிடைக்காது வழக்கம் போல ஜோவிகா பூர்ணிமா மாயா நிக்ஷன் இந்த பேருக்கு வந்து சொம்ப வந்து தூக்குவாரு கேங் லீடர் கமல்ஹாசன் சரிங்களா இதத்தான் காலங்காலமா பண்ணி கொண்டிருக்காரு மக்களே சோ இது வந்து என்னுடைய கருத்து மக்களே அண்ட் பிரதீப் அவர்கள் போனதுல வெளியில போனது இல்லை அண்ட் இப்ப வரைக்கும் ரீஎன்ட்ரி அவர் வருவதற்கு தடையா இருக்கின்ற ஒரே ஒரு நபர் கமல்ஹாசன் அவர்கள் தான் சரிங்களா கமல் அவர்கள் தான் வேற யாருமே இல்லை சோ நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிங்களா லைக் பண்ணுங்க நன்றி